வந்து ஸ்கின் டப்புன் டேன் ஆயிடும். ஒரு ஃபேஷியல் போனோம் அப்படின்னா மினிமம் 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அந்த நாள் முழுக்க உங்களுடைய ஸ்கின் டேன் ஆகாம நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மே வந்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், சம்மர் வந்துடும், ஸ்கின் எல்லாம் வந்து படு மோசமா டேன் ஆயிடும். கண்டிப்பா வந்து வெயில போகாம இருக்கவே முடியாது. நிறைய வேலைகளுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். ஈவன் வந்து நைட் டைம்ல கூட அந்த ஹீட் அப்சர்வேஷன் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ சம்மர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ், அதுவும் ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து எப்படி நீங்க உங்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சாரா மேக்கோவர் ஸ்டுடியோ சேனல்ல பேச போறோம். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, இளநி குடிப்பீங்க, நிறைய தண்ணி எடுத்துக்குவீங்க, நிறைய ஜூசஸ் எடுத்துக்குவீங்க, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணில் வைக்கணும், ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கணும், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து ஜென்ரலா நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையும் கூட. பட் இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதாங்க விஷயமே. நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரியும். அவங்களே வந்து அடுத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இதுக்கு இதை போட்டுடு, அதுக்கு அதை போட்டுடு அப்படின்னு. பட் அவங்க என்ன பர்சனலா அவங்க வந்து கேர் எடுத்துக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா மறதிங்கிறது மனுஷங்களோட இயல்பு. சோ இதெல்லாம் நீங்க மறக்காம இருக்கணும். ஒவ்வொரு விண்டர் சீசனும் சரி, ஒவ்வொரு சம்மர் சீசனும் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் எப்பவுமே ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ள உங்க ரூம்குள்ள நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம். நம்ம மார்னிங்ல இருந்து டில் நைட் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 10 விஷயங்களை நீங்க எழுதுங்க. அதுல ஒரு 5 ஃபாலோ பண்ணா கூட உங்க ஸ்கின்னை வந்து நீங்க ரொம்பவே பலபலப்பா வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். ஒரு விஷயத்த நம்ம பார்க்க பார்க்க தான் அதுல என்ன எழுதி இருக்குன்றத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம கண்ணால பார்க்கும்போது ஓ இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். நம்மள வந்து அதை மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே நீ இன்னைக்கு மறந்துட்ட, நம்ம செல்போன்ல வந்து ரிமைண்டரா கூட வச்சுக்கலாம். ஸோ சம்மர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வானிலை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அச்சோ என்ன பண்ணாலும் வந்து ஸ்கின் டப்புன்னு டேன் ஆகிடும். ஒரு ஃபேஷியல் போனோம் அப்படின்னா மினிமம் 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். திருப்பியும் நம்மளுடைய நார்மல் பேக் டு தி ஸ்கின் நம்ம வர்றதுக்கே நமக்கு நிறைய நாட்கள் ஆகிடும். அதனால நீங்க மார்னிங் என்ன பண்றீங்க அப்படின்னா வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணாம நீங்க போகக்கூடாது. அப்ளை பண்ணிட்டு இமிடியேட்டாவும் போக கூடாது. அப்ப என்னதாங்க பண்றதுன்னு கேக்குறீங்களா? நீங்க குளிச்சு முடிச்சிருப்பீங்க, அந்த வெட்டோடவே பாத்தீங்களா உங்க ஃபேஸ்ல நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது உண்டு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் கூட சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் தான் நீங்க வந்து வெளியே போகவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோ. ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் ஃபேஸ், நெக், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எங்கெல்லாம் நம்மளுடைய பாடி வந்து விசிபிலிட்டி தெரியுதோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் முழுக்கும் உங்களுடைய ஸ்கின் டேன் ஆகாம நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்க் எல்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அம்பிரல்லா எடுத்துக்கலாம், ஜூஸ் நிறைய நீங்க சாப்பிடுங்க. ஜூஸ் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து வாட்டர் இன்டேக் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 5 bottles, ஒரு 5 liters நீங்க டெய்லி எடுக்கணும். அது கண்ணு முன்னாடியே நீங்க வச்சிருக்கணும். அதுதான் நான் சொல்ற மாதிரி மனுஷங்களுக்கு என்னதான் வந்து நிறைய நாலேஜ் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொன்னாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்க கண் முன்னாடியே வாட்டர் பாட்டில நீங்க வச்சுக்கோங்க. வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருங்க. எப்பவுமே பாடியை வந்து ஒரு கூலிங்காவே வைக்கலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த சப்ஜி விதை சொல்லுவாங்க, ஸோ அதையெல்லாம் கூட வந்து நீங்க சீட்ஸை வாட்டர்ல எப்பவுமே வாட்டர் பாட்டில போட்டுக்கலாம். சீரகம் இதையும் நீங்க வாட்டர் பாட்டில எப்பவுமே வந்து வச்சுக்கலாம். நீங்க எப்பெல்லாம் தண்ணி குடுக்கறீங்களோ அப்பெல்லாம் அதையும் சேர்த்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பாடி வந்து ஒரு கூலிங்கா இருக்கும். ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின்னை தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்போ உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு.